விஜயதசமியை ஒட்டி கோயில்களில் களை கட்டிய புத்தியாரம்பம் நிகழ்ச்சி. அரிசியில் அகரம் எழுதி கல்வியை தொடங்கி வைத்த பெற்றோர். விஜயதசமி நாளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை, குழந்தைகளுடன் ஆர்வமாக பள்ளிக்கு வந்த பெற்றோர். திருப்பதியில் இன்றுடன் நிறைவடைகிறது வருடாந்திர பிரம்மோற்சவ விழா. சக்கர ஸ்நான நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பக்தர்கள் புனித நீராடல். மூர்த்தி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா. மியான்மரில் இருந்து மீட்கப்பட்ட 13 தமிழர்கள் சென்னை வருகை. சொந்த செலவில் தாயகம் அழைத்து வந்த தமிழக அரசு. ஐடி பணி என கூறிவிட்டு மோசடி வேலைகளில் ஈடுபடச் செய்தனர். சென்னை திரும்பிய தமிழர்கள் பேட்டி. ராணுவ வீரர்களுடன் விஜயதசமியை கொண்டாடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஆயுதங்கள் வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு. நாடு முழுவதும் தசரா பண்டிகை கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன். நூற்று 130 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் படைத்தது. ஜம்மு காஷ்மீர் என்கவுண்டரில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஜெய்ஷ் இ முகமத் மற்றும் லஷ்கர் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என அறிவிப்பு. பண்டிகை காலத்தை நாடு முழுவதும் 179 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ரயில்வே அமைச்சகம் தகவல். இலவச வாக்குறுதிகள் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம். நிதி ஆதாரத்தை வாக்காளர்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மூணார் அருகே நடமாடிய புலி வனத்துறையினரின் கூண்டில் சிக்கியது. கிராம மக்கள் சுற்றுலா பயணிகள் நிம்மதி. அசாமின் கவுஹாத்தி அருகே களை கட்டிய படகு போட்டி. உற்சாகத்துடன் பார்வையிட்ட மக்கள். தசராவின் இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு தயாரான மைசூர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை.